எதற்கும் துணிந்தவன்ற வெற்றி படத்துக்கு அப்புறமா பாலாவோட இயக்கத்தில் நடிச்சிட்டு இருக்காரு சூர்யா. 18 வருஷத்துக்கு அப்புறமா சூர்யாவும் பாலாவும் சேர்ந்துருக்க இந்த படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பையும் கூடிய சீக்கிரமே தொடங்க இருக்காங்க. இந்த படத்தை தொடர்ந்து இயக்குனர் வெற்றிமாறனோட இயக்கத்தில் வாடிவாசல் படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தோட படப்பிடிப்பையும் கூடிய சீக்கிரமே தொடங்க இருக்காங்க. இந்நிலையில் இந்த படங்களை தொடர்ந்து இன்று நேற்று நாளை படத்தை இயக்குன ரவிக்குமாரோட இயக்கத்தில் ஒரு படத்தில் சூர்யா நடிக்க இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, சிறுத்தை, வீரம், வேதாளம், விவேகம்னு ஏகப்பட்ட வெற்றி படங்களை கொடுத்த சிவாவோட இயக்கத்திலையும் ஒரு படத்தில் நடிக்க இருக்காரு. அடுத்தடுத்த படங்களால் பிஸியான நடிகராக வளம் வந்துட்டுருக்காரு சூர்யா. உலக நாயகன் கமல்ஹாசனோட நடிப்பில் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு விக்ரம் திரைப்படம். ரசிகர்களோட அமோக வரவேற்பு பெற்று இருக்க விக்ரம் படத்தில் சூர்யா ரோலக்ஸ்ன்ற கதாபாத்திரத்தில் கெஸ்ட் ரோலில் அசத்தி இருப்பார். படத்தில் என்ன தான் 5 நிமிஷம் மட்டுமே வந்திருந்தாலும் ஒட்டுமொத்த ரசிகர்களையுமே கவர்ந்துட்டார் சூர்யா. திரை தீப்பிடிக்கிற மூமெண்ட்டு கூட நடந்துச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ சூர்யாவை ரோலக்ஸ்ன்னு பல ரசிகர்களும் கூப்பிட்டுட்ருக்காங்க. அந்த அளவுக்கு ரசிகர்களோட மனசில் சூர்யாவோட ரோலக்ஸ் கதாபாத்திரம் நிலைச்சு நின்றுருக்கு. இதை தொடர்ந்து சூர்யா சூரரை போற்று ஹிந்தி ரீமேக்லேயும் கெஸ்ட் ரோலில் நடிச்சிருக்காரு. மேலும் மாதவன் நடித்து இயக்கியிருக்க ராக்கெட்ரி படத்துலையும் சூர்யா கெஸ்ட் ரோலில் நடிச்சிருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது. சூர்யா இப்போ பல படங்களில் நடிச்சிட்ருக்கிறது மட்டும் இல்லாமல் சில படங்களில் கெஸ்ட் ரோல்லையும் நடித்து கலக்கிக்கிட்டு இருக்காரு. இப்போ பாலா மற்றும் வெற்றிமாறனோட இயக்கத்தில் நடித்து முடித்த உடனே சூர்யா சுதா கூட இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. சூரரை போற்று படத்தோட வெற்றியை தொடர்ந்து மறுபடியும் இவங்க சேர்ற படத்தில் சூர்யா கூட முன்னணி நடிகர் துல்கர் சல்மானும் சேர்ந்து நடிக்க இருக்காரு. சுதா இப்போ சூரரை போற்று ஹிந்தி ரீமேக்கை இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்தை இயக்கி முடித்த உடனே சூர்யா மற்றும் துல்கர் சல்மான் சேர்ந்து நடிக்கிற படத்தை இயக்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது.